ஸோ எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அவுட்டோர் இன்டர்வியூ நம்ம ரவீந்திரன் சாரோட. நான் அவர் இருக்க பிஸி ஸ்கெடியூலில் பிடிக்கிறதே கஷ்டம். நேற்று வேற அவர் சொன்ன மாதிரி பாஜக பாமக கூட்டணி அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி சேலத்தில் மீட்டிங்கு, மோடி வந்து ராமதாஸ் அப்படி கட்டி பிடிச்சிட்டு க்ரீட் பண்ணார். பாமக வந்து ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி தான் இதுவரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இதில் பல அதிமுகக்காரங்களுக்கு பயம் என்னென்னா, இன்னும் எனக்கே லைட்டாக அந்த பயம் இருக்குது. எங்கே அவர் சொன்ன மாதிரி 15% தண்டாமல் போயிடுவாங்களோ அதிமுகன்றது பயம் எனக்கு இருக்குது. சரி வாங்க அவங்கள பேசலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம். சரி, நீங்கள் மீட்டிங் ராமதாஸுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் மோடி. ரொம்ப ராமதாஸ் அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு தகுதியானவர் தான் மோடி. அதெல்லாம் தெரியும், அதை உணர்ந்து தான் ராமதாஸுக்கு கேரியரு, அவருக்கு வரலாறு எல்லாம் புரிஞ்சு தான் மோடி அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்தாரு. இந்த இடத்துல தான் மோடி உயர்ந்து நிற்கிறாரு. மற்றவங்கன்னா ஒரு மற்றொரு பிஜேபி பிரைம் மினிஸ்டர்னா அந்த இம்பார்ட்டன்ஸை ஒரு டிப்ளமசி லெவல் ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணி ஒரு சமநீதிக்காக போராடினவருங்கிறத வந்து அதே மனசுக்குள்ளே கொண்டு கூட்டணியில் இருக்காருங்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ரெண்டுக்கும் இடையில ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது சமநீதிக்காக போராடியவருங்கிறதுக்கும் மனதளவில் ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் இருக்கிறாரு முக்கிய தலைவருங்கிறதையும் மதித்து ஒரு முக்கியத்துவத்தை மோடி கொடுக்கறது தான் மற்றவங்கள வந்து மோடி இதில் மாறுபட்டு நிற்கிறாருன்னு நான் கருதுறேன். இதில் வந்து இப்போ எல்லாருக்குமே பெரிய விஷயம்னா அதிமுக அப்ரோச்சில் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, எதனால அவங்க பிஜேபிக்கு சூஸ் பண்ணாங்க அதுதான். இங்கே பல பேர் வந்து ராமதாஸ் பணத்துக்கு வேலை போயிட்டு அந்த மாதிரி சொன்ன பண்ணிட்டு போய் இல்லை, அதெல்லாம் அங்கே பணத்தை பார்க் பண்ணிட்டார், இங்கே பார்க் பண்ணிட்டார், அதிமுக முடிவாயிட்டுனதெல்லாம் அவ்வளவு ராமதாஸ் மேலே உள்ள குற்றச்சாட்டெல்லாம் அது போய் குற்றச்சாட்டு தானே. இப்போ அவர் பாஜக கூட தான் இன்னைக்கு என்ன என்ன காரணம் எடப்பாடி விட பாஜக சூஸ் பண்ணது என்ன ரீசனாக இருக்கும் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் தங்க ஆஸ்பிரேஷனில் தான் போவாங்க. இப்போ நாம் தமிழர் சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, அண்ணே இந்த இடத்துக்குள்ளே நான் எடப்பாடியை நெருங்கிறோன்னே, எடப்பாடிக்கு என்னென்ன லீடர்ஷிப் இருக்குது, அவர் பணம் இருக்குது, அந்த பாலா போன வீணா போன ஒரு 8 லட்சம் இருக்குது, இதை தவிர எடப்பாடிக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவார். ஸோ அவருக்கு நம்பிக்கை 24 நெருங்கிடுவேன், 26 தாண்டி போயிடுவேன் எடப்பாடிங்கிறது தான் அவருக்கு நம்பிக்கை. பாமகவுக்கு எதிர்பார்ப்பு நம்பிக்கை வியூகம் என்னென்னா, ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, கூட்டணியை ஜோதிபாஸ் மாதிரி கண்டினியூ பண்ணுவார். கூட்டணியில் கமலஹாசன் வந்திருக்காரு, அதிகார பலம் இருக்குது, இன்டாக்டாக கூட்டணி வைக்கிறனால கூட்டணியில் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, வெற்றி கூட்டணி வெற்றி தொடர்ந்து வர அவர் கண்டினியூ பண்ணுவார். அப்போ பாமகவுக்கு வந்து யாரை வீக்கன் பண்ணால் எமர்ஜி ஆக முடியும்னா, எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணால் தான் எமர்ஜி ஆக முடியும். ஸ்டாலினை வீக்கன் பண்ணுறதுங்கிறது பாமகவோட பலத்துக்கு வந்து சாத்தியம் இல்லை. ஸ்டாலின் வந்து பாமகவை 19-21 அவரே தோக்கடிச்சு காட்டிட்டாரு. ஸோ அவங்க எடப்பாடி கூட போனால் வெற்றியும் பெற முடியாது. அப்படி இருக்கிற டைமில் எடப்பாடியை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது நீங்கள் சொன்னது வந்து எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு கணிப்புன்னா, நேற்று எனக்கு ஒரு பாமகவை சேர்ந்த ஒரு நபர் பேசிட்டு இருந்தாரு. நேற்று காலையில் வந்து ஏறத்தாழ வரைக்கும் அதிமுக தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரைக்கும் இருந்தாங்க. நேற்று மதியம் வந்து திமுக காங்கிரஸுக்கு அலாட் பண்ண சீட்ஸ் லிஸ்ட் வந்துச்சு. அப்புறமா தெரிஞ்சு வட தமிழகத்தில் பெரும்பாலும் இந்த உதய சுரேந்தர் நிற்குதுன்னு சொன்னோடனே, அதுக்கப்புறமா தான் இது இல்லைங்க இதெல்லாம் யோசிப்போங்க, நிறைய நிறைய சீட் எங்களுக்கு நாங்கள் ஜெயிப்போன்னு நினைக்கிற சீட்லாம் சில இது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த ஒரு டிசிஷன் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குமா ராமதாஸ்? இந்த டிசிஷன் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னல் தான். பேசிக்கலி வந்து எடப்பாடி விழுந்துட்டார். எடப்பாடி என்னமே அவர் என்னென்ன என்னமே எப்படி ஜெயலலிதா மாதிரி எழும்பி வந்துட போகிறான்னு சீமான் சொல்லக்கூடிய அதே கருத்து தான் டாக்டர் ராமதாஸுக்கும் அதே தான் இருக்குது. அப்போ எடப்பாடி எழும்பி வர்றதோ, எடப்பாடிக்கு ஒரு சப்பார்டினேட்டாக நிற்கிறதுலையோ அன்புமணிக்கு என்ன பேரும்புகளும் வந்துடப்போகுது? எடப்பாடி வந்து ஸ்டாலினுக்கு போட்டியாளர்னு எடப்பாடியை தூக்கி நிறுத்ததில் 26 எடப்பாடி என்ன மரியாதை கொடுக்க போகிறாரு? எடப்பாடியோட கேரக்டர் எல்லாத்துக்குமே தெரியும், மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லைன்னு வரும்போது, நாளைக்கு இன்னைக்கு செய்த நன்மைக்கு நாளைக்கு ரெசிப்ரிகேட் பண்ணுவார்னு கேரண்டி இல்லாத போது, மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸுங்கிறதுல நம்மளும் தெளிவாக நின்று இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினா தான் 26 அன்புமணி பெரிய பிளேயராக இருக்க முடியும். ஸோ அன்புமணியை கூட 26 சட்டமன்றம் அதுதானே அந்த இடத்துக்குள்ளே பேசுகிறாருன்னா இன்னைக்கு பாமக இல்லைன்னா அதிமுகங்க சோர்ந்துருவாங்க. செங்கோட்டையன் வீட்டில் 2011 இருக்கும்போது செங்கோட்டையன் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். நம்ம தான் அதில் சில வியூகங்கள் அதெல்லாம் அண்ணன் கூட சேர்ந்து செயல்பட்டுட்டு இருந்தேன். அப்போ வடதமிழகத்துலேருந்து வரக்கூடிய அதிமுகங்கள்லாம் செங்கோட்டையன் வந்து சொல்கிறது வந்து பாமக வேணும்னே, இல்லை விடுதலை வேணும்னே, ரெண்டு ஒருத்தர் இருக்கணும்னே, அப்போ தான் களத்துக்குள்ளே நிற்க முடியுங்கிற அச்சம் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. எப்போ விடுதலை சிறுத்தைகள் திமுக சைடு இருக்குது, பாமக பாஜக சைடு போன போது யாரை நம்பி அதிமுக களத்தில் நிற்பாங்க? ஸோ இது அதிமுகவுக்கு இது பெரிய பின்னடைவு. இதில் ராமதாஸ் என்ன பார்க்குறாருன்னா,
இதில் அதிமுக மனவலிமை அளந்துருவாங்க, வெற்றி பெற முடியாதுன்னு சொன்னால் அதிமுக வந்து சோர்ந்துருவாங்க, வாக்கு வங்கியும் குறைஞ்சிரும். ஸோ வட தமிழகத்திலே வந்து அதிமுகவை மக்களவைத் தேர்தலில் பலகீனமான கட்சியாட்ட ஆக்கிட்டோம்னா அது 26ல் அன்புமணிக்க முக்கியத்துவத்தை பெரிய அளவில் கூட்டம். 26 பொறுத்த அளவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு 10.5%, இதெல்லாம் வந்து வேற யாரும் எடுக்க போகிறதில்ல. தேவைப்பட்டால் 2016ல் அன்புமணியை முதலமைச்சர்னு சொன்ன மாதிரி 26லேயும் அன்புமணியை முதலமைச்சர்னு சொல்லி நிற்கலாம். அதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தீரணும், எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி தீரணும். மேலும் வன்னியர் சமுதாய நலன் கருதியோ, பாமக நலன் கருதியோ, அன்புமணி ராமதாஸ் நலன் கருதியோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருதியோ, எந்த வகையிலையும் எடப்பாடி பழனிசாமி பலம் பெறுவது இந்த மூணு இனங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அவர் வந்து தெள்ள தெளிவாக எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிறது தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. இதில் அவருக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னா, 8 தொகுதியில் நின்று 4.5% ஓட்டு எடுத்தார், இப்போ 10 தொகுதியில் நிற்கிறார், 4-5% ஓட்டு எடுத்துட்டாருன்னா ஒரு பச்சைக்கு சஸ்டெயின் ஆகிடும். இப்போ 2014 ஒரு சீட்டு ஜெயித்து 4.5% எடுத்தவர், 2016 சிஎம் கேண்டிடேட்டாக அன்புமணியை சொல்லி 5.5% ஓட்டு எடுத்தார். ஸோ அதில் அவர் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கிறாரு. அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணுனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேமுதிக மதிமுக தமாக மாறிப்பட்ட ஒரு நிலைமை அடையும். ஸோ வைப்ரண்டாக அந்த இளைஞர்கள் மத்தியில் அன்புமணியை இல்லை. இதில் வந்து என்னென்னா பல பேர் சொன்னது கேடர்ஸ் மத்தியில் அதிமுக கூட தான் போகணுன்ற என்ன இருக்குது. இப்போ அப்படிங்கும்போது இவர் இந்த டெசிஷன் எடுத்தால் கட்சியே நாளைக்கு பிளவுபட்டாலும் பிளவுபடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கட்சி ராமதாஸ் தான் கட்சி, அங்கே பிளவுபடவுக்கு ஒன்றும் இல்லை, பலப்படலாம் பலகீனப்படலாம், பிளவுபடுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. ராமதாஸ் இப்போ ராமதாஸ் மீறி அங்கே இருக்க அந்த கேடர்ஸ் சரியாக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ராமதாஸ் மீறி யாரும் போக போகிறதில்ல. அவர் வந்து வன்னியர் நலனுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்கிறது அந்த கேடர்ஸுக்கு தெரியும். நூற்றுக்கு 100 அதுதான் காரணம். டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். இதை நான் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோக்கள்லையும் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியும். அதில் இதில் ஒரு எடப்பாடி பழனிசாமி எம்போர் பண்ணதுனால வன்னியர் சமூகத்துக்கு என்ன லாபம் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன லாபம் இருக்குது, அன்புமணிக்கு என்ன லாபம் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமியை சிஎம் மெட்டீரியலுங்கிறதுக்கு இடையில 10-11 அவரை புல்டவுன் பண்ணுறது தான் ராமதாஸுக்கு லாபம். அதை தான் ராமதாஸ் செய்திருக்கிறாரு. சீமான் ஒரு பிரசனிலிருந்து வந்தவர், எவ்வளவு கிளவராக வந்து எடப்பாடி பழனிசாமியை 2 முறை பலகீனப்படுத்தினவர், 3வது முறையும் பலகீனப்படுத்த முடியும்னு என்னோடய பிடியும் தான் ராமதாஸ். எங்கள் புரட்சி தமிழர்னா எங்கள் அண்ணன் சத்யராஜ் தான், எடப்பாடியெல்லாம் புரட்சி தமிழரான்னு சிரிக்கிறது. எல்லா வகையிலையும் கொடநாடு கொலை வழக்கை பற்றி தம்பி அண்ணாமலை ஏன் பேசலன்னு மறைமுகமாக ராமதாஸ் அடிக்கிறது, மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறது. அப்போ சீமானே எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி இல்லாதவர், அவரை பலகீனப்படுத்திடலான்னு அவர் தெளிவாக எதிர்பார்க்கிறாரு. முக்குளத்தூர் எந்த காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறத வந்து ஒரு மையப்புள்ளியாக வச்சு சீமான் நகர்றாருன்னா டாக்டர் ராமதாஸ் எல்லாத்தையுமே பொறுமையாக பார்க்குறாரு. அப்போ வன்னியர்கள் வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்தணும்? ஸோ பலகீனப்படுத்துறது தான் எதிர்கால 2026ல் வன்னியர் சமுதாயத்துக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, அன்புமணிக்க லீடர்ஷிப்புக்கு நல்லதுன்னு டாக்டர் ராமதாஸ் துல்லியமாக தெளிவான முடிவை எடுத்துக்கிட்டு தான் அவர் நகர்ந்திருக்காரு. அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு பாஜக கிட்ட கரும்பு திங்க கூலி மாதிரி 10 சீட் வாங்கியிருக்காரு. சரி ஓகே, இதில் வந்து இப்போ கேண்டிடேட் உள்ள கட்சி இப்போ வந்து இப்போ இன்னொரு சைட் போனோம்னா, இப்போ ஓபிஎஸ் தினகரன் கூட்டணி இருக்காரு. ஓபிஎஸ்க்கு வந்து இன்னி கூட அந்த பிரதமர் பங்கெடுத்துக்கிட்டு ஒரு சின்ன எம்பாரஸ்மெண்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பாஜக அரசு நிறுத்துக்கு அந்த மாதிரி அந்த எம்பாரஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஓபிஎஸ்க்கு உரிய மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வன்னியர்கள் எம்பவர்மெண்ட் பட் வன்னியர் ஓட்டை வந்து அந்த கூட்டணிக்கு கொண்டு வர அளவு முக்குளத்தோர் வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு வரவேற்பு இருக்குமா? ஓபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், ரெட்டை தலைமையில் ஒருவராட்டு 30-40% அணி எடுக்கும்போது எடப்பாடி கூட எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணவர், 39 தொகுதியில் 38 ஜெயிக்கும்போது 1 தொகுதியில் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர், அவர் மேலே சிம்பதி உள்ளவங்க, ஜெயலலிதா இறந்த பிறகு ஸ்டாலின் கிணையான ஒரு இமேஜில் இருந்தவர், பொதுத்தள தலைவராக தான் இருந்தவர். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் முக்குளத்தோர் தலைவராட்டு வந்து கன்ஃபைன் பண்ணப்படுறார். ஏன்னா அரசியல் அரங்கத்தில் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அம்சங்களாக தான் இருக்குது. அதே வேளையில் பாஜக அவருக்கு ஒரு அதிக அளவு சீட்டு கொடுத்து அவர் பெரிய சக்தியாக காட்டுனா அது அதிமுக புலவப்பட்டிருக்குன்னு காட்டுறதுக்கும் இல்லை. இன்றைக்கி மேடையில் கூட அவர் அதிமுகலேருந்து வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல நல்ல விஷயம் தானே அது, அவருக்கு சரியாக ரெக்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு உரிய சீட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கணுங்கிறதான் என்னோடய எண்ணம். கிடைக்குமாங்கிறது எனக்கு இப்போ கேரண்டி இல்லை. அவர் எந்த அளவுக்கு அவர் அதை எடுத்துகிட்டு போகிறாருங்கிறது எனக்கு தெரியல, என்ன மாதிரி அது ஃபார்முலேட் ஆகுன்னு தெரியல. என்னோடய கருத்து நான் தலைமைக்கு சொல்லிட்டேன், ஓபிஎஸ்ஸை ஒரு பெரிய ஃபோர்ஸாக காணிக்கணும், காணிக்கிறதான் நல்லது. எடப்பாடி பழனிசாமி தினகரனை ஒரு பெரிய ஃபோர்ஸாக காட்ட விரும்புவார். ஏன்னா தினகரன் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு உயரம்ங்கிறது வந்து
2021 முடிவாயிடுச்சு. இது 21 மேலே 24 தான் எடப்பாடிக்கு எவ்வளோ செல்வாக்கு, ஓபிஎஸ்க்கு எவ்வளோ செல்வாக்குங்கிறது தெரிய வரும். அந்த கட்டத்துக்குள்ள ஓபிஎஸ் செல்வாக்கற்றவராக காட்டுறது, மீதியெல்லாம் எடப்பாடிக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை எடப்பாடி கொடுக்குறாங்க. நான் அப்படி கூட பார்க்கல. ஓபிஎஸ்ஐ நீக்கினதால அபகரிக்க பார்க்கக்கூடிய ஒரு எடப்பாடிங்கிறது என்பதிலையும், ரெண்டு ஜாதிக்கான அதிகாரத்துக்கான கட்சிங்கிறதுலையும் இமேஜ் விழுந்துட்டதாக தான் நான் பார்க்குறேன். பட் என்றாலும் முக்குலத்தோர்களை வந்து எடப்பாடிக்கு எதிராக முழுமையாக திருப்பதற்கு வந்து ஓபிஎஸ்ஐ வந்து ஒரு சக்தியாட்டில் முக்குலத்தோர் அப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ இதுக்கு என்ன காட்டுறாங்கன்னு பார்த்துட்டு தான் அதை நம்ம சொல்ல முடியும். காட்டுனா வருவாங்க. சார், இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னொரு தியரியும் சொல்லியிருந்தீங்களா, பல பேர் வந்து இங்கே சிஎம் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க தனிக்குள்ளேயே, அவங்க எல்லாருக்குமே யார் பர்ஃபார்மன்ஸ் சரி பிடிக்கல. ஏன்னா இங்கே இன்னைக்கு வந்து நிறைய பேர் வரீங்கன்னா, அன்புமணிக்கு வந்து 2026 டெப்டி சிஎம்ன்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது டெப்டி சிஎம் எல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, அது வந்து லீடர்ஷிப் இருக்காது. 26 பவர்ஃபுல்லாக அன்புமணி நிற்கணும்னா 24 எடப்பாடிக்கு சபார்டினேட் போகாமல் வாக்கை நிரூபிக்கணும், எடப்பாடியை பலகீனப்படுத்தணும். பலகீனமான எடப்பாடி தான் அன்புமணிக்கு நல்லது. ஸோ அதை தான் பண்ணுறாங்க. பலகீனமான எடப்பாடி தான் அண்ணாமலைக்கு நல்லது, அதை தான் பண்ணுறாங்க. எடப்பாடியை ரெண்டு முறை பலகீனப்படுத்தின சீமான் மேலும் எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் சீமானுக்கு வளர்ச்சிக்கு நல்லது, அதை தான் சீமானும் பண்ணுறாரு. இவர் ஓபிஎஸ்ஐ நீக்கினது மூலமாக டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்ததில் அவங்களும் பலப்படுறாங்க. அவங்களும் முக்குலத்தோருங்கிற ஒரு பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிராக திருப்புற வேலையை அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல சிங்கம் காலமாடு கதையாட்டு, 4 சிங்கங்கள், ஓபிஎஸ் டிடிவி அண்ணாமலை அன்புமணி, இந்த 4 வரும் ஒன்றா நின்று தான் எடப்பாடி பழனிசாமிங்கிற சிங்கத்தை வந்து பலகீனப்படுத்தி ஆகணும். இதில் ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்தினா மற்ற மூணுவரையும் வந்து பந்தாடுறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈஸியாகிடும். அந்த இடத்துக்குள்ளே சிமன் மலை சென்னி மலைன்னு சொல்லும்போது தான் அண்ணாமலைக்கு எடப்பாடிக்க உள்நோக்கம் தெரிஞ்சுது. டிடிவியை பொறுத்த அளவில் டிடிவியை பற்றி என்ன பேசுகிறாரு, இங்கே உள்ள கிடக்க என்ன 0.5% டிடிவி போகணுங்கிற என்ன ஓட்டத்தில் செயல்படுறாருங்கிறத வெளிப்படையாட்டே காட்டிட்டாரு. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை சார்ந்து நின்று பழக்கப்பட்ட ஒரு நெடுஞ்சலை மாதிரி சரண்டர் ஆவார்னு நினைச்சாரு, அது நின்றுட்டார். எந்த அளவுக்கு நிற்கிறாருங்கிறது காலம் உணர்த்தும், நான் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தக்கன நிற்கிறாராங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். பாமக பொறுத்த அளவில் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னு ஒரு ஆணவமாட்டு வந்து அவங்கள அவமானப்படுத்தக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அப்போ இன்றைக்கி வந்து எல்லாருமே சேர்ந்து நான் 4 காலமாடும் சேர்ந்து நின்று ஒரு அணியில், மோடி பிரதமர் அணியில் பிரிமிஷர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை 4 பேரும் பலகீனப்படுத்துவாங்க. முக்குலத்தோரில் தினகரனும் ஓபிஎஸும் பலகீனப்படுத்துவாங்க. வெள்ளாள கவுண்டரில் கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு தான் ஓட்டு இருக்கா, வெள்ளாள கவுண்டருக்கு ஓட்டு இல்லையா, ஏன் எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டருக்கு ஓட்டு இல்லைன்னு நினைக்கிறாரான்னு அந்த புள்ளியில் அண்ணாமலை பலகீனப்படுத்துவார். 1 இயர் கன்சல்டேஷனில் அன்புமணி ராமதாஸ் பலகீனப்படுத்துவார். ஸோ இந்த 4 பேரும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போகும். நாம சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி தான் அவர் போவார். இது வந்து எப்படின்னா, பொதுவாக தமிழர் சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு கதைன்னு சொல்லுவாங்க. அதிமுகவில் வந்து 21 வந்து எல்லா லெவல்ஸ்லையுமே கட்சியில் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் நம்ம வராததால் தான் நம்ம தோத்தோன்ற எண்ணம் இருக்குது. தட் வாஸ் எம்பெடட் இன் தர் மைண்ட். அதனால தான் ஓரளவு விசிகேபி காங்கிரஸ் அலையன்ஸ் வருன்ற நம்பிக்கையில் பலர் கொடுத்த மிஸ்கைடன்ஸால் தான் எடப்பாடி இந்த ரிஸ்க் எடுத்தாரா இந்த மிஸ்அட்வென்ச்சர். அதில் நம்மளும் ஒரு காரணம் தான். 2001 கலைஞர் துவக்கத்துக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுக அண்ணா திமுக மூப்பனார் சிபிஎம் அணிக்கு வந்தது ஒரு காரணம். 2006 ஜெயலலிதா அம்மையார் துவக்கத்துக்கு 5% ஓட்டில் துவக்கத்துக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் கன்சாலிடேட் ஆனது ஒரு காரணம். 2021 துவக்கத்துக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் திமுக அணியில் கன்சாலிடேட் ஆனது காரணம்னு 2001 2006 2021 அவர் யோசிக்கிறார். நாம் தமிழர் சீமான் வந்து சாத்தானின் பிள்ளைகளாக இருக்காதிங்க, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கிறதுலே ஓட்ட போடாதீங்க, மற்ற சமூக பிரச்சனைகளையும் பாருங்கள், நாட்டு நடப்பு கனிம வளம் அதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி 18% இருக்கதாட்டு சீமான் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டார். அப்போ 18% இருக்கக்கூடிய மக்கள் வந்து நமக்கு எதிராக இருந்தாருங்கன்னா நாம் வந்து ஸ்டாலினை 2026 தோக்கடிக்க முடியாது. இந்த மக்களின் நம்பிக்கை பெற்றால் தான் நாம் அரசியல் களத்துக்குள்ளே திரும்ப மீண்டு எழும்பி வர முடியும். கலைஞர் வந்து சோனியாகாந்தியை சப்போர்ட் பண்ணி அதை பெற்றார். ஜெயலலிதா 2 தடவை அத்வானியை ஏற்றுக்காமல் 2 தடவை தனிச்சு நின்று 3வது முறை இல்ல. நான் அப்படி கேட்கல, இப்போ நீங்க சோனியா காந்தி சென்னைக்கு வந்து அந்த நம்பிக்கை பெற்றார். அதனால 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை பகிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நம்மளோட கருத்தும் அதாக தான் இருந்து எடப்பாடி பழனிசாமியும் அந்த முடிவுக்கு தீர்க்கமாக வந்துட்டார். ஓகே, அது ஃபைன். பட் இப்போது நீங்கள் சொன்னீங்க சோனியா காந்தி சென்னை வரும்போது திமுக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு திமுகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும் போது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரிஞ்சிருக்கும் இது.
அப்படி தெரிஞ்சிருந்து எந்த நம்பிக்கையில வந்து விசிகாவோ காங்கிரஸ் தம் பக்கம் வரும்னு எதிர்பார்த்தாரு? இந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இஸ் வாட்ஸ் டு பிலீவ்னு பாபா சேகர் வீரம் அம்பேத்கர் சொல்வாரு. அதே மாதிரி நம்ம பெரிய ஆளு நம்ம கிட்ட காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வந்துடும் நினைச்சாங்க. அது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், நீங்க என்னோட பழைய வீடியோ பார்த்தா தெரியும், பொய் நெல்லை குத்தி பொங்க வைத்தவன் கை நெல்லும் விட்டானம்மா. அவங்க காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள்னு எதிரி ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஷார்பன் பண்ணி தன் கையில் இருந்த பாஜகவையும் கைவிட்டுட்டாரு, பாமகவையும் கைவிட்டுட்டாரு. இந்த ரெண்டு பேரையும் கைவிட்டதுனால ரெண்டு பேராலையும் உள்ள பாதிப்பு அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. பன்னீரை நீக்கினால தினகரனே முத ஸ்டெப்ல தினகரன் பழச்சிக்கிட்டாரு, பன்னீரால பாதிப்பும் இருக்குது. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ்ல சீமானுக்க வளர்ச்சி வந்து ரெண்டு தடவை ஏற்கனவே பலகீனப்படுத்தினோரு ஈர்ப்பு சக்தியால மூணாவது அவர் பலகீனப்படுத்துவார். ஈரோடு கிழக்கிலே சீமான் அதை நிர்மிச்சிட்டார். இதை சவுக்கு சங்கர் உணர்ந்தாரா, சுமன் சீராமன் உணர்ந்தாரா, ஷியாம் அண்ணன் உணர்ந்தாரா, இந்தியா டுடே மணி உணர்ந்தாரா, தமிழா தமிழா பாண்டியன் உணர்ந்தாரான்னு எனக்கு தெரியல. நான் உணர்றேன், ஏன்னா விவசாய சின்னத்தில் ஒரு சதவீதம் எடுத்த சீமான் ஒரு காசு செலவழிக்காம 6.3% தன்னோட பிரச்சாரத்தில் போயிட்டார். தன்னோட பிரச்சாரத்துக்கு வலிமை இல்லை, பிரச்சாரம் மைனஸுங்கிற சூழ்நிலை 2000 ரூபா ஓட்டு கொடுத்தும் 30% வாக்கெடுக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி வந்து 25% போயிட்டார். அண்ணாமலையும் கூட இருந்தார். இன்னும் சொல்ல போனால் கொங்கு வேளாளர்கள் 65% போடும்போது பிரஜாதிகள் செங்குந்தர் தென் அருந்ததியர் பறையர் நாயுடு எல்லாம் வந்து 10-12% கூட போடலை. இது ஃபேக்ட். இதை மையமாக வச்சு தான் தமிழ்நாடு அரசியல் களம் நகருது. எடப்பாடிக்கு எதிராக நான் பெனிஃபிஷரி காஸ்ட் இருக்கிறாங்க, எதிராக இல்லை. இவர் கையில் இருக்க ரிட்டர்லே போடலை, நம்ம ஜாதிக்கு என்ன பலன் இருக்குது, வேஸ்ட்டு. இது வெள்ளாளர் கொண்டிருக்கும் வன்னியருக்கும் தானே லாபங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு கீழே. இது அரசியல் கட்சி தலைமைகளும் தெரியுது. அப்போ எடப்பாடி கூட சேரும்போது வன்னியர் கட்சி நம்மளும் வன்னியர் கட்சின்னு ஆகி ரொம்ப மோசம் பேருன்னு தான் அன்புமணி அங்கே போகாததுக்கு இன்னும் ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை புல் டவுன் பண்ணிவிட்டு நிச்சயமாக இது அன்னர்த் பண்ணி நீர் புத்த நெருப்பாக இருக்கிறத பெட்ரோல் ஊற்றி கொழுந்து விட்டு ஏறிய சிறியதில் எங்கள் டீமோட பங்கும் பெரும் பங்கு. உண்மையில் நாங்கள் இந்த இதை ஆரம்பித்தது காரணம் என்னென்னா, அவர் வன்னார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வீட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பருவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் தொட்டிய நாயக்கர்னு வீட்டுவ கவுண்டர்னு ஒரு பெரிய ஒரு பரவலாக உள்ள எம்பிசி சமங்களுக்கு இவர் ராமதாஸ் எஸ் ராமதாஸ் அண்ட் சி வி சண்முகம் சேர்ந்து அநீதி அழைச்சிட்டாங்க. நான் இந்த மக்களுக்காக எக்ஸ்ட்ராடினரியாக பேசும்போது அன்புமணியே என்ன புரோக்கர்னு சொன்னார். பட் டாக்டரையாவுக்கு தெரியும் நான் யார் எங்கேருந்து வந்தவன் என் தரம் மன்னன் குணமன்னன்னு டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். உடனே அவர் அதை கண்ட்ரோல் பண்ணாரு. அதற்கு பிறகு இந்த மக்களுக்காக தான் நான் திரண்டு வந்தேன். இன்னைக்கு கூட திராவிட இயக்கம் தந்தை பெரியார்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் எடப்பாடி பின்னாடி வன்னியர் போயிடுவாங்கன்னு சொல்லி பாமக வரலங்கிறதுக்காக 10.5 கொடுத்தாருங்கிற சொல்றாங்களே தவிர, இந்த சமூகங்களின் எளிய மக்களின் சமூகத்தை பாதிப்பை வந்து தந்தை பெரியார் வழியில வந்த வீரமணியோ யாருமே வந்து பேசாதது ராஜேந்திரனோ விடுதலை ராஜேந்திரன் அவர்களோ யாருமே பேசாதது வந்து ஒரு வருத்தருக்குரிய விஷயமா தான் பாக்குறேன். பட் நான் இதை ஒரு அவேர்னஸை ஏற்படுத்திட்டு இருக்கேன். அரசியல் கட்சி தலைமைகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் போதுதான் எடப்பாடி வந்து பல சிக்கல்கள்ல இதுலயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பட் நான் உறுதியாக சொல்றேன், கொங்கு வேளாளர் அவருக்கு பேக்கிங் இருக்கு, வன்னியர்கிட்ட அவருக்கு பேக்கிங் இருக்கு. அந்த கொங்கு வேளாளர்கள் இணைஞ்சு வாழக்கூடிய பகுதியில் அவ்வளவா இல்லை, மற்ற தனியா வன்னியர் மட்டும் வாழக்கூடிய பகுதியில் பேக்கிங் இருக்கு. இதை வச்சு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமையில நிற்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒன் டு ஒன்ல தான் மு க ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். அந்த ஒன் டு ஒன்னுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியும் தேவை. சரி ஓகே சார், பார்ப்போம். இவ்வளவு தூரம் வந்து எங்களை வர வச்சு உங்க இன்டர்வியூ கொடுத்த ரொம்ப நன்றி. நாளைக்கு ஸ்டுடியோ மீட் பண்ணா சார். நன்றி வம்சி.